ஹாய் எவ்ரிவன், நான் உங்கள் ராஜி. இன்னைக்கு நம்ம கடையில் கிடைக்கிற மேங்கோ ஃப்ரூட்டி தான் நம்ம வீட்டிலே செய்ய போகிறோம். ரெண்டு பழமான மாங்காவும் ஒரு காய் மாங்காவும் எடுத்திருக்கேன். மாங்காயை கழுவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு கரண்டியை வச்சு அதில் இருக்கிற உள்ளே இருக்கிற ஃப்ளஷெல்லாம் எடுத்துக்கோங்க. குட்டி குட்டியா நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரெண்டு மாம்பழத்தை நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. மாம்பழத்தை கட் பண்ணியாச்சு. இப்ப மாங்காயை கீழே வச்சு இந்த மாதிரி தோலை ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். காய் மாங்காயும் நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துக்கலாம். வீட்லயே எந்த ப்ரிசர்வேட்டிவும் இல்லாம ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கலாம். நம்ம வீட்டுக்கு எப்போ கெஸ்ட் வராங்களோ இல்ல நம்மளுக்கு எப்போ மேங்கோ ஃப்ரூட்டி ஜூஸ் குடிக்கணும்னு தோணுதோ அப்போ நம்ம தண்ணி சேர்த்து ஐஸ் கியூப் சேர்த்து ஆனாலும் கிட்டு போகாது. ஸ்டவ் ஆன் பண்ணி இப்போ நம்ம ஒரு பாத்திரத்துல ஒரு லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். கால் கிலோ சர்க்கரை சேர்த்துக்கலாம். உப்பும் சர்க்கரையும் நல்லா கரைஞ்சா போதும். நம்ம கட் பண்ணி வச்சிருந்த மாம்பழத்தையும் மாங்காயையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடலாம். அடுப்பு கம்மியான தீயில ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. 10 நிமிஷத்துலயே உங்களுடைய மாம்பழம் வெந்துருங்க. இப்போ ஒரு படிக்கட்டியை வச்சு நம்ம இத படிக்கட்டி எடுத்துக்கலாம். ஆற வச்சு அரைச்சு எடுத்துக்கலாம். நம்ம அதை வடிகட்டின தண்ணியை நீங்க கீழே ஊத்திடாதீங்க. இது நம்மளுக்கு தேவைப்படும். அரைச்சு எடுத்தாச்சு. மாங்காய் வடிகட்டின தண்ணியிலேயே நம்ம அரைச்சு வச்சிருந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க. கலந்ததுக்கு அப்புறம் இப்போ திரும்பவும் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். சின்ன சின்ன மாம்பழம் அரைப்படாம இருந்தா நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாங்க. இது உடனே சாப்பிட்றதுனால வடிகட்ட தேவையில்லை. இது நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுனால வடிகட்டி ஒரு பாட்டில ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. சுத்தரான மேங்கோ ஃப்ரூட்டி ரெடி ஆயிடுச்சு. மேங்கோ ஃப்ரூட்டி குடிக்கணும்னு தோணுதோ அப்போ நம்ம கொஞ்சமா தண்ணி மிக்ஸ் பண்ணி ஐஸ் கியூப் சேர்த்து வீட்லயே குடிச்சு என்ஜாய் பண்ணலாங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. மேங்கோ ஃப்ரூட்டி குட்டீஸ்களுக்கு ரொம்ப பிடிக்கும். புளி வச்சிருந்தீங்கன்னா ரெஸ்ட் வரும்போது நம்ம உடனே இது கெஸ்ட்டுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மேங்கோ ஃப்ரூட்டியை குடிச்சு இந்த சம்மரை நல்லா என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். பாய். தேங்க்யூ.